லியோபர்டோட லேட்டஸ்ட் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்திங்க அப்படின்னா சென்னை ஷெடியூலில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனுடைய அஃபிஷியலாகவே நம்ம திரிஷா அவங்க இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இதில் இந்த ஒரு மாதமான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. விஜய் சேதுபதி வந்து 3 நாளுக்கு வந்து கால் சீட்டு கொடுத்துருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ அது வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு மட்டும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம விக்ரம் படத்திலே பார்த்துருப்போம், கார்த்தியோட வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும், பட் அவர் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த லியோ படத்துலையுமே வந்து விஜய் சேதுபதியோட வாய்ஸ் வந்து கேட்கும், ஆனால் விஜய் சேதுபதி வரமாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 3 நாள் கால் சீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்ஜியூவில் நிறைய பேர் இருக்கும்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. சில பேர் வந்து இல்லை, மாஸ்டருக்கு தனியாக யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. பட் எப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக வந்து எல்சியூவில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பட் இந்த நியூஸை கேட்டவொடனே பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஒரு இதாக இருக்குது. என்னடா இது இப்படிலாம் பண்ணுறாங்களே, மாறி மாறி என்ன பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி மாஸ்டர் படத்திலே வந்து நம்ம விஜய்க்கு ஈக்குவலாகவே ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. பவானின்ற கேரக்டரில் பயங்கரமாக மிரட்டி இருப்பாரு. ஸோ இப்போ மறுபடியும் இவங்க 2 பேரும் சேர போகிறாங்க. பட் பொறுத்திருந்து பார்க்க